மக்களே, வெல்கம் டு தினி டாக்ஸ். நான் தன்யா. நம்மள நிறைய பேர் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமை குறை சொல்லிட்டே வந்திருப்போம். ஏன்னா நம்ம படிச்சது வேறையா இருக்கும், நம்ம வேலை செய்யறது வேறையா இருக்கும், இல்ல கிராஜுவேஷன் தான் முடிச்சுட்டு அல்லது என்ன நம்ம கத்துக்கிட்டோம், என்ன வேலையில செய்யற போறோம், இது எதுவும் தெரியாம முடிச்சுட்டு இருந்திருப்போம். எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப்பா 29 July 2020 அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிஃபார்ம் பை த கவர்மெண்ட். இந்த NEP ஓட ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தோம்னா, கரெக்டாக 1968 அப்போ லேட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்து ஃபர்ஸ்ட் NEP வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த 1986ல் ராஜீவ் காந்தி வந்து செகண்ட் NEP வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் 1992ல் இது திருப்பி சில மாடிஃபிகேஷன்ல பண்ணி இப்போ 34 வருஷத்துக்கு அப்புறம் NEP வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த 34 வருஷமா சயின்டிஃபிக்காவும் எக்கனாமிக்காவும் நம்மளை சுத்தி நிறைய மாற்றங்கள் வந்து நடந்துட்டே இருந்திருக்கு. குளோபலைசேஷன், IT, ஸ்மார்ட் போன்ஸ், கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ், இல்ல இந்த கொரோனாலவே நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் கிளாஸஸ், இந்த மாதிரி மாறிடுச்சு. பட் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல மட்டும் எந்த ஒரு மாற்றமும் வந்ததில்ல. பட் இப்போ அப்ரூவ் ஆயிருக்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து நம்ம ஹையர் எஜுகேஷனாகவும் இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் சிஸ்டமாகவும் இருக்கட்டும், எல்லாத்தையும் பயங்கர அழகாக வந்து ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம நேஷன் வைஸோ என்டையர் சொசைட்டியோ இது பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன ரிஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம். பிஃபோர் தட், நீங்கள் ஒரு வேலை தினே டாக்ஸ்க்கு நியூவாக இருந்தீங்கன்னா, தென் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு தினே டாக்ஸ். நம்மளோட ஸ்கூல்ஸ்ல என்ன ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம ஸ்கூலிங் சிஸ்டம் முன்னாடி 10+2 இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்போம். பட் அதை இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, 5+3+3+4, அதாவது ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ப்ரீ ஸ்கூல் டு செகண்ட் இயர் வரைக்குமே ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. இந்த ஒரு ஸ்டேஜ்ல லிட்ரஸி, நியூமரசி, இதோட ஃபவுண்டேஷன் பேசிக் ஸ்கில்ஸை வந்து அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி பாக்குறாங்க. அடுத்த வர 3 இயர்ஸ் வந்து ப்ரிப்பேரேட்டரி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க, அதாவது கிளாஸ் 3rd to 5th வரைக்குமே விளாடுறது, டிஸ்கவர் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்டாக லேர்னிங் பண்ணுற மாதிரி பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து மிடில் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க, அதாவது கிளாஸ் 6th to 8th, இதில் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்ட் லேர்னிங், சயின்ஸ், மேத்ஸ், ஹியூமானிட்டிக்ஸ், எது இருந்தாலும் எக்ஸ்பெரிமெண்டலாக இவங்க லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட் 4 இயர்ஸ் 9th to 12th ஸ்டாண்டர்ட் வந்து செகண்டரி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க, இதில் வந்து மல்டி டிசிப்ளினரி ஸ்டடிஸ், லைக் எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸ்டார்டிங் வித் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ், ஸ்டூடெண்ட்ஸை வந்து அகாடமிக்காக ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற பதிலாக 3 to 6 வயசு வரைக்குமே அவங்க மென்டல் ஃபேக்கல்ட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் தென் 6 to 8 வயசு வரைக்குமே எழுதுறது, படிக்கிறது, அண்ட் தென் அடிஷன், சப்ராக்ஷன், இந்த மாதிரி லிட்ரஸி அண்ட் நியூமரசி வந்து பயங்கரமாக பில்டப் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிரேட் 5 வரைக்குமே அவங்க மதர் டங்கில் தான் எழுதவும் படிக்கவும் போகிறாங்க. இதனால நம்ம இந்தியன் லாங்குவேஜும் பயங்கரமாக ப்ரொமோட் ஆகுது, அண்ட் GER அதாவது க்ரோஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ தென் நம்பர் ஆஃப் ட்ராப் அவுட்ஸ் கம்மியாகும், அண்ட் நிறைய பேரை வந்து இன்னும் ஸ்கூலிங் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் த்ரூஅவுட் த ஸ்கூலிங் பீரியட் வந்து 3 லாங்குவேஜ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கற்றுக்கலாம். அது எந்த இந்தியன் லாங்குவேஜ், ஃபாரின் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அவங்க ரீஜியன், இல்லை ஸ்டேட், இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டே கூட சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வேற ஏதாச்சும் ஜாப் ஸ்கில்ஸ் இருக்குதான்னு கேட்டா, கையில சர்டிபிகேட் மட்டும் வச்சிருப்போம், பட் அதை தவிர்த்து வேற எந்த ஜாப் ஸ்கில்ஸும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருந்திருப்போம். பட் இது எல்லாம் சரி பண்றதுக்காக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்டர்ன்ஷிப்ஸ் ஆன் வொக்கேஷனல் எஜுகேஷன் வந்து பண்ண போறாங்க. அதாவது கார்பென்ட்ரி, எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், மெக்கானிக்கல் ஒர்க்ஸ், பாட்ரி மேக்கிங், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்க போறாங்க. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாப்ஸ்க்கு நல்ல ஒரு பேயும் நல்ல ஒரு வேல்யூவும் வந்து கொடுக்குறாங்க. பட் நம்ம இந்தியாவில் இதெல்லாம் அண்டர் ஸ்கில் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். பட் நினச்சி பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டான ஒரு பர்ஃபெக்ட் கார்பெண்டர் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கும், அண்ட் அவங்க சேலரி எவ்வளோ இருக்கும்னு. ஸோ மேபி லைக் கவர்மெண்ட் வந்து நம்மளோட இந்த வியூ மாற்றுறதுக்காக கூட இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பாலிசியில் ஏற்றிருக்கலாம்ல. கமிங் டு செகண்டரி ஸ்டேஜ், நம்ம 10th முடிச்சு 11th 12th போகப்போ நம்ம ஸ்ட்ரீமை வந்து சூஸ் பண்ணுவோம். முன்னாடி இருந்த முக்கியமான 3 ஸ்ட்ரீம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் காமர்ஸாக இருக்கும். அப்போ ஒருவேளை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபிசிக்ஸும் பிடிக்கும், ஹிஸ்ட்ரியும் பிடிக்கும்னா அந்த ஸ்டூடெண்ட்டால் ரெண்டையும் சேர்த்து படிக்க முடியாது. எதர் சயின்ஸ் குரூப்பில் என்டர் ஆகலாம், இல்லைன்னா காமர்ஸ் குரூப்பில் என்டர் ஆக முடியும். பட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி உங்களுக்கு ஒருவேளை ஹிஸ்ட்ரியும் பிடிக்கும், கெமிஸ்ட்ரியும் பிடிக்கணுமா, ரெண்டும் சேர்த்து நீங்கள் வந்து படிக்க முடியும். இல்லை ஃபிசிக்ஸும் பிடிக்கும், கிட்டார் வாசிக்கவும் பிடிக்கும்னா ரெண்டுமே சேர்த்து படிக்க முடியும். அதாவது ஆர்ட்ஸ், சயின்ஸ், கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், வொக்கேஷனல், அகாடமிக், இந்த மாதிரி இருக்கிற ஹார்ட் செப்பரேஷன்ஸை வந்து பிரேக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி டு சூஸை வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பார்த்துருக்காங்க.
போர்டு எக்ஸாம்ஸ் பற்றி பார்த்தோன்னா இப்போ இருக்கிற டென்த் அண்ட் டுவெல்த் வந்து நம்ம மோஸ்ட்டாக மெமரைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்குது. இந்த பேட்டர்னை ஃபுல்லாக மாற்றி நம்ம கோரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட போர்ஷன்ஸை காமி பண்ணி எக்ஸாமை இன்னும் ஈஸியாக வந்து மாற்ற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸாமை நீங்கள் திருப்பி வந்து ரீடேக் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதில் எது பெஸ்ட்டு ஸ்கோராக இருக்கோ அதுதான் அவங்க வந்து கன்சிடர் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் இன் கேஸ் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து நிறைய டீச்சர் ட்ரைனிங் வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பை 2030 ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் டீச்சிங் வந்து 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் பிஎட் கோர்ஸாக வந்து இருக்க போகுது. இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயம் வந்து பாலிசியில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வெளியிலேருந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் கேட்டு கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு தேவையான கரெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நல்ல நாலேஜபிளான ஸ்கில்டான ஒரு ஜென்ரேஷன் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இந்த பாலிசி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம தின்னி டாக்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.